வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நாம் இந்த காணொளியில் ஜிஹெச்சிஎல் குஜராத் ஹெவி கெமிக்கல்ஸ் லிமிட்டெட் இந்த நிறுவனம் அடிப்படையில் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸில் இந்த கம்பெனியை வாங்கலாமா, அப்படி வாங்கினோம்னா என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் விரிவாக நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி டால்மியா குழுமத்தை சார்ந்த ஒரு நிறுவனம். 1983 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 1987 ஐபிஓ வர்றாங்க. இந்த கம்பெனி 3 டைப் ஆஃப் செக்மெண்ட்ல பிஸ்னஸ் பண்றாங்க, கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல் அண்டு ஒரு சில கன்சியூமர் ப்ராடக்ட் உற்பத்தியிலையும் இந்த நிறுவனம் இருக்குது. கெமிக்கல்ஸில் குறிப்பாக இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் சோடா ஆஷ், அதாவது சோடியம் கார்பனேட் வந்து இவங்களுடைய முக்கியமான உற்பத்தி பொருள். சோடா ஆஷ் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஜிஹெச்சிஎல். இவங்களுடைய சோடா ஆஷ் லைன் அப்படின்ற பிராண்டில் விற்பனைக்கு வருது. இந்த சோடா ஆஷ் உற்பத்தி பண்ற ஜிஹெச்சிஎல் லிமிடெட்னுடைய வாடிக்கை நிறுவனங்களை பார்த்தாலே இந்த கம்பெனி சோடா ஆஷ் உற்பத்தியில எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கம்பெனியினுடைய வாடிக்கை நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட், பிஎன்ஜி, பதஞ்சலி, ஃபென்னா குரூப், ஹெச்என்ஜி குரூப், குஜராத் போரோசில் லிமிடெட், பிரமிள் கிளாஸ் லிமிடெட், இவங்க எல்லாம் வந்து ஜிஹெச்சிஎல்னுடைய சோடா ஆஷுக்கு வாடிக்கையாளர்கள். இந்த கம்பெனியினுடைய சோடா ஆஷ், அதாவது சால்ட் ரிஃபைனரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்போரூர், நாகப்பட்டினம் இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்குது. இவங்களுடைய உற்பத்தி திறன் இதுவரைக்கும் 9.75 டிபிஏ டன் பெர் ஆனம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த இந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறனை சமீபத்தில் 12 டிபிஏவா அதிகம் பண்றதுக்கு உண்டான அனுமதியையும் இந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த கம்பெனி ஜிஹெச்சிஎல் டெக்ஸ்டைல் துறையிலையும் இருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் துறையில 1.76 ஸ்பிண்டல்ஸ் இவங்க நிர்வகிக்கிறாங்க. இந்த கம்பெனி டெக்ஸ்டைல் துறையில வீவிங், ப்ராசஸிங் அண்டு பெட் டெக்ஸ்டைல்ஸ் கூட பண்ணுறாங்க. அதாவது நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பெட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரியான ப்ராடக்டை கூட வந்து இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த கம்பெனி டெக்ஸ்டைலில் ஏற்றுமதியிலையும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியினுடைய டெக்ஸ்டைல் யூனிட் தமிழ்நாட்டிலேயே மதுரை, மணப்பாறை இந்த ரெண்டு இடத்துலையும் இயங்கிட்டு இருக்குது. ஜிஹெச்சிஎல் லிமிடெட்னுடைய ஹிஸ்ட்ரியை தேவையான அளவுக்கு நாம் அலசிட்டதுனால அடுத்ததாக ஃபினான்ஷியலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஜிஹெச்சிஎல் லிமிடெட்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் 5,122 கோடி. இந்த கம்பெனியினுடைய 52-week ஹை 780 ரூபாய், 52-week லோ 385 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய கரண்ட் பிஇ ரேஷியோ 4.94, புக் வேல்யூ 376 ரூபாய், ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, 25.9%. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு, 23.3%. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், இபிஎஸ் 113 ரூபாய். ஒரு அற்புதமான ஒரு இபிஎஸ் வச்சிருக்கிற கரண்ட்ல ஒரு அற்புதமான ஒரு இபிஎஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய மார்ச் 2022 இந்த வருடத்தினுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். மார்ச் 2021 2,491 கோடி ரூபாயாக இருந்த இவங்களுடைய சேல்ஸ் மார்ச் 2022 3,778 கோடி ரூபாயாக உயர்வடைஞ்சிருக்கு.
ட்ரைலிங் 12 மந்தில் 5024 கோடி ரூபாய் வரைக்கும் இதுவரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் இவங்களுடைய செலவுகள் 1886 கோடி ரூபாயாக மார்ச் 2021 இருந்திருக்கு. மார்ச் 2022 2797 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. ட்ரைலிங் 12 மந்தில் 3515 கோடி ரூபாயாக இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கு. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ச் 2021 605 கோடி ரூபாய், மார்ச் 2022 982 கோடி ரூபாய், ட்ரைலிங் 12 மந்தில் 1509 கோடி ரூபாய். இவங்களுடைய அதர் இன்கம், இவங்களுக்கு அதர் இன்கம்ன்ற வகையில் வந்த வருமானம் மார்ச் 2021 18 கோடி ரூபாய், மார்ச் 2022 58 கோடி ரூபாய், ட்ரைலிங் 12 மந்தில் இதுவரைக்கும் அதர் இன்கம்ன்ற வகையில் இவங்களுக்கு வந்த வருமானம் 97 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் மார்ச் 2021 326 கோடி ரூபாயாக இருந்த இவங்களுடைய நிகர வருமானம் மார்ச் 2022 கிட்டத்தட்ட டபுள் ஆகி 647 கோடி ரூபாயாக உயர்வடைஞ்சிருக்கு. ட்ரைலிங் 12 மந்தில் இதுவரைக்கும் 1082 கோடி ரூபாய் இவங்களுக்கு நிகர வருமானம் வந்திருக்கு. அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலிருந்து இவங்களுக்கு வந்த கேஷ் ஃப்ளோ 643 கோடி ரூபாய். இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ 209 கோடி ரூபாய். இப்போ இந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துருவோம். இந்த கம்பெனி அதாவது GHCL லிமிடெட் பப்ளிக் கிட்ட, அதாவது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து இந்த கம்பெனியில அதிகமான ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க. 46.74% ஷேர்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட இருக்கு. அடுத்ததா FIIs வந்து 22.4% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. ப்ரமோட்டர் 19.03% ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க. டிஐஐஸ் 11.82% ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் முடிஞ்ச டிசம்பர் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து ஒரு 19.03% இருந்து 19.05% வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. FIIs, the foreign institutional investors, and FPIs, foreign portfolio investors, அவங்களுடைய ஹோல்டிங்ஸை 22.40% இருந்து 24.38% வந்து அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த கம்பெனி சார்ட்ல வச்சு பார்த்துருவோம். இப்போ GHCL ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிரைஸ் 536 ரூபாய். இந்த 536 ரூபாய் அப்படின்ற இந்த விலையிலேயே GHCL லிமிட்டெட்டை நாம் வாங்கலாம். இந்த கம்பெனியினுடைய டார்கெட், குறைந்தபட்ச டார்கெட் 700 ரூபாய். 700 ரூபாயையும் தாண்டி கண்டினியூவாக ஒரு 3 to 5 days வந்து வால்யூமோட க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் அடுத்த டார்கெட்டாக இந்த கம்பெனி வந்து ஒரு 750 to 775 வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 536 ரூபாயில் இந்த கம்பெனியை நம்ம வாங்கினோம்னா பிலோ 480 கீழே ஸ்டாப் மெயின்டைன் பண்ணணும். இந்த கம்பெனியினுடைய குறைந்தபட்ச டார்கெட் இலக்கு விலை 700 ரூபாய். இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ்லேயே GHCL லிமிட்டெட்டை நாம் தைரியமாக வாங்கலாம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற எல்லா காணொளிகளும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.